So, we are here to go to the party. Miss Motoaddicto. டைம் பாத்தீங்கன்னா 2 o'clock ஆகுது. நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருக்கிற ஏடுபி தான் வந்துட்டு நம்மளோட லஞ்சை சாப்பிட்டுட்டு விஎஸ்கே மோட்டார்ஸ் நம்ம விஎஸ்கே அண்ணாவோட கடைக்கு வந்துட்டு இப்போ நம்ம கிளம்ப போறோம். ஸோ ஃபார் சென்னை வரதெல்லாம் நாங்கள் வீடியோ எடுக்கல, மண்டை காஞ்சிட்டு வந்துட்டு இருந்தோம். சென்னை வந்துட்டா போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் விளாக் பண்ணல, எனக்கு விளாக் பண்ற மூடே இல்லை. நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அது என்ன ஏரியா? மாதாவரம். நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாதாவரம்ல இருக்கோம். நம்ம மோட்டோ அடிக்டர். ஹாய் மோட்டோ அடிக்டர். ஹாய். நாங்க என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இங்க சுகியனா விஎஸ்கேனா கூட எங்க சுகியனா அங்க நம்ம விஎஸ்கேனா பாத்தீங்கன்னா போன் பேசிட்டு இருக்காரு. அண்ட் நாங்க பாத்தீங்கன்னா ஓமோ கிட்ட பேசிட்டு நம்ம மோட்டோ அடிக்டர் ஒரு அவகேடோ ஜூஸை போட்டாரு. நான் எதுவுமே சாப்பிடல. அண்ட் ஃபேஸ் ரிவீல் ஆகக்கூடாதுங்கிறது கூட நாங்கள் எல்லாம் எதுவுமே சாப்பிடல. அண்டு நம்ம எதுக்காக சென்னை வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட செல்லக்குட்டி நம்ம ஆர்சியை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். ஆர்சியும் அட்வென்ச்சரையும் ரெடி பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். விஎஸ்கேன வந்துட்டு செம பிஸியாக இருக்காங்க. ஸோ எங்களுக்கே வந்துட்டு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது வண்டி எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ இங்கே கடையில் வந்துட்டு எல்லாத்தையும் பேச விரும்பல. ஏன்னா போகிறவங்க வரவங்களாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாங்க. அதனால் நான் உங்களுக்கு வந்துட்டு விஎஸ்கேனாவோட ஷாப்புக்கு போயிட்டு நான் வந்துட்டு இவ்வளோ கண்டினியூ பண்ணுறேன். ஃபேம் இங்கே பாருங்களேன் நம்ம விஎஸ்கே அண்ணா எப்படி விளாக் எடுக்கிறாங்க. பிஹைண்ட் தி சீன்ஸ் ஃபேம். டைம் பார்த்தீங்கன்னா 7 PM ஆகுது. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ்கே அண்ணா கேரேஜ் தான் இருக்கோம். ஃபேம் நம்ம அட்வென்ச்சருக்கு பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்ட் போடணும், அப்புறமேட்டு டாப் ரேங்க் வைக்கணும். ஸோ ஏகப்பட்ட வேலை இருக்குது நம்ம அட்வென்ச்சரில். அண்ட் நம்ம ஆர்சிலையும் வேலை இருக்குது. எஸ் ஆர்சிக்கு நியூ கிராஃபிக்ஸ் ரெடியாக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருக்கு. யாருக்கும் நீயே சொல்லு. எஸ் அஜிஸ் ப்ரோக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவர் தான் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல எங்களுக்கு ஒரு நல்ல கடையை வந்துட்டு பிடிச்சி கொடுத்தாரு. நாங்கள் இப்போ அங்கே தான் போய் ராப்பிங் பண்ணுறோம். இங்கே பாருங்கள் நம்ம விஎஸ்கேனா இப்போதான் வாய்ஸ் முடிச்சா. எங்கள் வாய்ஸ் கேட்குறப்ப நீ எப்படி விளாக் பண்ண முடியும்? நாங்கள் லபாதி போல் கத்துற ஆளாச்சு. இங்கே தெரியும். ஆனால் நம்ம கேரேஜ் வேற லெவலில் போயிட்டு இருக்கு மட்டும் நல்லா தெரியுது. ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களும் பயங்கரமான பெரிய ஆளு. நாம என்ன சப்போர்ட் பண்ணுறோம்? யாருக்கு என்ன தெரியாது, செஞ்சு கொடுங்க ஒரு ஆசை. சரி செஞ்சுட்டே இருப்போம். கடவுள் நம்ம கிட்ட சில விஷயம் கொடுத்து வச்சிருக்காரு, அதை 10 பேர் ஷேர் பண்ணிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. சரி ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போவோம். தம்பி வெயிட் பண்ணிட்டு இருக்க போல மொட்டை அடிச்சுட்டு வந்து என்ன மொட்டை அடிக்க வந்திருக்காரு. தம்பி ரைடு எடுத்துட்டு வந்துருக்கீங்களா? தங்கச்சி ரொம்ப நன்றி.
ஸோ நம்ம மோட்டோஅடிக்டோ அது விஷயமாக தான் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு. நம்ம அஜீஷ் ப்ரோவோட பைக் பார்த்திங்கன்னா நேபாள் ரைடுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்காக இங்கே அண்ணாவோட கராஜுக்கு வந்திருக்கு. அண்டு நம்ம பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே வந்துட்டு கிளம்ப போகிறோம். நம்மளோட ஆர்சியை ரெடி பண்ணுறதுக்காக, நம்மளோட லாங் ரைடுக்காக நம்ம ஆர்சி கொஞ்சம் ரேப்பிங் பண்ணோம். அதுக்கு வந்துட்டு நம்ம அஜீஷ் ப்ரோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணார் ரேப்பிங்க்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. A few minutes later. இன்னைக்கு ஹாஃப் டே பார்த்தீங்கன்னா நம்ம சுகி அண்ணாவோட ஷாப்லேயும் நம்ம விஎஸ்கே அண்ணாவோட ஷாப்லேயும் தான் போச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, டைம் என்னப்பா டைம் பார்த்தீங்கன்னா 7:50 ஆகுது. இப்போ தான் நாங்கள் அண்ணா கடையிலேருந்து கிளம்புறோம். எங்கள் ஜாக்கெட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அண்ணா கடையில் வந்துட்டு அடிக்க வச்சிட்டோன்னா சூப்பராக தான் இருக்கீங்க, சூப்பராக தான் இருக்கீங்க. ப்ரீமியம் பைக்கர் தான் அண்ணாவோட கடை பேர். உங்களுக்கு எங்கள் ஜாக்கெட் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஆப்ஷனில் போட்டு வச்சுருக்கோம். ஆமாம், மிஸ் மோட்டோ மிஸ்டர் மோட்டோ பண்ண ஜாக்கெட்டு. ஸோ ஆப்ஷன் சீக்கிரமாக டேட் அனௌன்ஸ் பண்ணுறேன், எல்லோரும் வந்துருக்கேன். ஆமாம், மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கோங்க. நம்மளோட ஜாக்கெட் எல்லாமே பார்த்திங்கன்னா சுகி அண்ணாவோட ஷாப்பில் வச்சாச்சு. ஏன்னா அதை தூக்கிட்டு அலைய முடியல இங்கேயும் அங்கேயும். ஸோ அதனால் நாங்கள் இங்கேயே வச்சிட்டோம். வச்சுட்டு நம்ம அட்வென்ச்சர் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா கடையில் இருக்குது. அண்ட் அதை எடுத்துகிட்டு நேராக கிளம்ப வேண்டிதான். எடுத்துறவா? ஸோப்பா, நம்ம டேங்க் பேக்கை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்ருக்கோம் ஃபேம். மூணு பேர்த்தோட துணியுமே இருக்குது இதில். துணி, கோபுரம், ஆக்சசரிஸ், நம்மளோட திங்ஸு ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? ஆ, ஓகே ப்ரோ. சரி, நாளைக்கு அனுப்பிச்சுடுறேன். ஆ, ஓகே. ஆ, லேட் ஆகிடுச்சா? அவங்க அர்ஜென்டாக எப்படி போகிறாங்களா? இதுதான் ஒன் ஹவரில் பண்ணி கொடுத்துருந்தான் சொன்னாங்க. பட் இப்போ இங்கே எங்கே இருக்காங்க கேட்டால் இப்போ லேட் ஆகிடும் அப்படின்ட்டாங்க. சரி, நாளைக்கு காலையில் போயிருந்தாப்ப. எத்தனை மணிக்கு ப்ரோ? 10 மணிக்கு போனால் அவரே இருப்பாராம், ஒன்னரே இருப்பாரா பண்ணி. ஓகே, இங்கே வந்து அட்வென்ச்சர் விட்டு அங்கே போயிட்டு வருட்டாங்க. ஆ, கரெக்டாக ஒன் ஹவரில் பண்ணி கொடுத்துருவாங்க. எக்ஸாக்ட் ஹெல்மெட் உங்கள் பேஜை பார்த்தாங்க, ஹெல்மெட் கலர் இருக்கான்னு தெரியல, பார்த்து ரெடியாக பண்ணிடலான்ட்டாங்க. டைம் பார்த்திங்கன்னா 8 மணி ஆகுது. இன்னும் நம்ம இங்கே தான் இருக்கோம். ஆமாம், அழகாக இருக்காண்டா. ஆசைடா இது. கேமாமா? பாய் ப்ரோ. ஆ, பாய் ப்ரோ. மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.